சித்தம் கிராமத்தில் தினம் ஒரு வீட்டில் திருட்டு, மக்கள் பீதி. யார் அந்த முகமுடி திருடன்? பதப்பதக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். தெரியுமா தெரியாதயா? பல பேரை கொண்டுதான் போச்சு, பல வீடுகளை உருவாக்கி இருக்கேன். இதையும் அப்படிதான் பண்ணுன்னா என்ன, நான் ரெடியா இருக்கேன். இன்னும் ஒரு வாரம் தான் டைம், என்ன பண்ணுவே எது பண்ணி எனக்கு தெரியாது. இந்த அனாதலத்தை காலி பண்ணி தந்தே ஆகணும். எனக்கு பேசி முடிச்சு விட்டு எனக்கு இந்த இடத்த காலி பண்ணி கொடுக்குற வழியை பாருங்க. என்ன சொல்றேன்னு பார்த்துட்டு எனக்கு இமிடியா தகவல் சொல்லு. எனப்பு ஒரு வாரம் எங்களுக்கு, நான் ஒரு வாரம் ஸ்கூல் லீவுண்ண, நாளை இருந்து ஃபன் பண்றேன். என்னடா நியூஸ்ல நம்ம ஊரை பத்தி போட்டிருக்கு? ஆமாண்ணே, டெய்லி ஒரே திருட்டா போயிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியலண்ணே. நேற்று இந்த வீட்டில் போயிச்சு, இந்த நேற்று அந்த வீட்டில் போச்சுண்ணே. ஆமாண்ணே, அன்னைக்கு எங்கள் தாத்தா வீட்டில் கூட திருட்டு போயிடுச்சுண்ணே. என்னன்னே தெரியலண்ணே. என் மாமா கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்து நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டான். போ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம்ல. என்னத்த சொல்லி என்னத்த ஆகுது. ஐயோ, போச்சே போச்சே, நான் சேர்த்து வச்ச காசுதான் அம்புட்டையும் எடுத்துட்டு போயிட்டானே. ஏன் இந்த ஊர்ல திருட்டா போயிட்டு இருக்காமா? நீ ஆமாடே, இங்க எங்க போனாலும் இதே ஒரு பழைய. ஆமா, நியூஸ் எல்லாம் கூட வருது. யாரா அது? யாருக்குன்னே தெரியும், ஒண்ணுமே தெரியலனே. என்ன பண்ணுவேன்? என்ன சொல்றீங்க, காலி பண்ணி கொடுப்பேங்கிறாங்களா இல்லைங்கிறாங்களா? காலி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்ற? ஜேகே கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அங்கேயே கொண்டு புதைச்சிருன்னு சொல்லுவீங்களா? ஒருத்தனையும் விட மாட்டேன் நானு. ஒரு பையன் அங்க இருக்க முடியாது. நீங்க இப்படி சொன்னா கேட்க மாட்டேன்னு தெரியும். இவங்களுக்கு வேற வழி இருக்கு. நான் அந்த டோலு கிட்ட பேசி இப்ப அவங்களுக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். நான் சைட்டுக்கு போறோம்ல, அவங்கள அதுலயே பேசி முடிச்சிடறேன். டெய்லியும் ஒரு வீட்டுல திருட்டு போயிட்டே கிடா. விடுங்கண்ணே, யானே அதே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்ன பாத்துக்கலானே.
என்னடா பண்றீங்க டேய், ஒழுங்கா டேப் புடிங்கடா, கரெக்டா புடிச்சு இல்லங்கடா. ஆ, அருள் இருக்கா? இருக்கேன் சார். ஹாய் டோலு, கியா ஹால் ஹை பாய் டோலு, ஹவ் ஆர் யூ? இந்த அண்ணனோட அப்பா தானே ஊர் தலைவரா? உங்ககிட்ட பேசின ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமே. இந்த அண்ணாவா டோலு? உனக்கு ஒரு வேலை இருக்கு டோலு. ஆமா, எனக்கு ஒரு 1 கிலோ. ஆமா ஆமா டோலு, ஆர்டிஎக்ஸ் தான். ஆனா இமீடியட்டா வேணும் டோலு, டோன்ட் டிலே. ஆமா டோலு, நாளைக்கே வேணும் எனக்கு, அர்ஜென்ட். ஓகேவா? ஓகே டோலு, பாய், சி யூ. சொல்லுப்பா. நான் ஊர்ல டெய்லி ஒரு விட திருட்டு போயிட்டே இருக்கண்ணா. யார் திட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உங்க அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் பாருங்கண்ணா. நீ யாருப்பா, எங்க இருந்து வந்திருக்க? பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கா? வந்த வேலையை மட்டும் பாரு, இங்க என்ன வேலை இருக்கு? இங்க ஹீரோயிசம் காட்டுறதுலாம் உன் வேலை கிடையாது. இங்க இருக்கிற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வந்தமா, விருந்த சாப்பிட்டமா, போனமான் இருக்கணும். கிளம்பு போத, அனுப்பிச்சுடையாது மொதல். அவன்ட்டான் ஹீரோயிசம் பண்றது கிளம்பி வெளியூர்ல. இத்தனை வருஷம் ஊரை கட்டி காப்பாத்திட்டு இருக்காரு எங்க அப்பா. இன்னைக்கு வந்துட்டு இன்னமும் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னாலும் கிடைக்கல. நீ தொலைஞ்சடா, இந்த பைய போலீஸ் கையில போச்சு. நீ நானும் சேர்ந்த ஜெயிலுக்கு போனா போய் உடனே தேடி எனக்கு 5 நிமிஷம் எடுத்துட்டு வர, இல்லன்னா நீங்க இருக்க மாட்டேன் 2 நிமிஷத்துல.
ஏண்டா தூங்குறவனை எழுப்பி ஓட விட்டு விட்டுக்குவீங்க. அண்ணா இருங்க, நானும் வந்துடுறேன். சித்தனா நீ மாட்டினியாங்க இருக்கிறா அண்ணா பண்ணிட்டு. டேய், இந்த சின்ன பிள்ளைக்கு நான் ஒருத்தன் போதும்டா, நீங்களாம் போய் வேடிக்கை மட்டும் பாருங்கடா. வணக்கம், சலாம் அலைக்கும். நாங்கள் அன்பு கருணையிலேருந்து பேசுகிறோம். அதாவது நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 500 குழந்தைங்களை வச்சு அனாதைலாம் நடத்திட்டுருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, மொத்தம் எங்களுக்கு 8 பிரான்ச் இருக்குது வெவ்வேறு ஊரில். யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் வந்து எங்களோட 8 பிரான்ச்சுக்குமே கட்டுக்கட்டாக பணம் ஒரு பையில் வச்சு கொடுக்குறாரு. கேட்டால் அது இந்த அனாதைலத்துக்கான டொனேஷன் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அவர் யாருமே நாங்கள் இது வரைக்கும் அவர் முகத்தை பார்த்ததில்லை. ஆனால் அவர் கொடுக்குற அந்த பணத்தினால தான் இன்றைக்கி இத்தனை குழந்தைங்களும் நல்லா படிக்கிறாங்க. 3 நேரமும் அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது காரணமே அவர் தான். அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ணா, நீங்கள் போட்ட பிளான்லாம் ரொம்பவே புதுசுன்னு போச்சுண்ணே, நல்லா ஊற்றிக்கிச்சு. ஆனால் இந்த அண்ணனுக்கு பிளானும் போட தெரியாது, ஒன்றும் போட தெரியாது. என்ன என்னென்னமோ பிளான் போட்டு தாவுனீங்க, உருண்டிங்க, குட்டிக்கரணம் அடித்தீங்க, ஓடுனீங்க, என்னென்னமோ பண்ணீங்க. விட்ரா விட்ரா டே, ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறேன், அதெல்லாம் சகஜதான். விடு, இதெல்லாம் ஒரு ஹீரோ ஆகிறேன். தூர பார்த்துக்கலாம்டா, இன்னொரு டிரெஸ் கிழிக்க போறீங்க, அதானே உண்மை?